என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது ஏற்றி போற்றி மகிழும் வேலையில் என் தவம் நான் செய்தே என் நன்றி நான் சொல்வே என் தவம் நான் செய்தே என் நன்றி நான் சொல்வே என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலையில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் மத்தேயு 11:28 இந்த நாளை துவங்கும் முன்பே நம் மனக்கண் முன்பாக வருகின்ற எண்ணங்கள் என்ன சிந்தனைகள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது ஒருவேளை கடந்த நாட்களிலே நடந்த சோகமாக இருக்கலாம் நம் வாழ்வில் வருகின்ற வருத்தங்களாக இருக்கலாம் ஏற்பட்ட துன்பங்களாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பாரமான சுமைகளாக இருக்கலாம் அலுவலகத்திலே சுமை குடும்பத்திலே தொந்தரவு என்று நாம் சந்திக்கிற எல்லா மனிதர்களிடத்திலும் இப்படி பிரச்சனைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒருபோதும் நிச்சயம் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது மகிழ்ச்சியோடு நாம் நம்மால் வாழ முடியாது மன நிறைவோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர முடியாது இதோ இந்த தடைக்கற்களை இந்த பெரும் சுமைகளை வாழ்வில் வருகிற துன்பங்களை கஷ்டங்களை அகற்ற வேண்டும் என்றால் கடவுளிடத்தில் நாம் தஞ்சம் புக வேண்டும் இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த நற்கருணை நாதரிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த நாளுக்காக இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக அருள் நலனுக்காக இவரிடத்தில் நாம் தஞ்சம் புகும் போது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் நம் மனதுக்கு அமைதியை நம் மனதுக்கு மகிழ்ச்சியை நம் மனதுக்கு நிம்மதியை தருகிற இறைவனாய் இருக்கின்றான் இளைப்பாற்றியை தருகிற இறைவனிடத்தில் இன்றைய நாளில் நாம் சரணாகதியாகி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள ஜெபிப்போமா பசியால் வாடும் ஏழ என் நிலையில் பாவி நான் நின்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தா பசியால் வாடும் ஏழ என் நிலையில் பாவி நான் நின்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது